ஓ நமச்சிவாய் பரமாத்மாவின் ஓ நமோ நாராயணா ஓம் சரவணபவா. இன்றைய காலைப்பொழுதிலே 14/12/2014 ஞாயிற்றுக்கிழமை காலைப்பொழுதிலே ஆன்மீகம் இந்தியா முழுவதும் பரவியிருக்கின்றது. ஆன்மீகத்தை இந்துக்களாகிய நாம் அதை கடைபிடித்து வருகிறோம். கடவுள் ஒருவரே பல கோடங்களிலே அம்பிகையாகவும் ஈசனாகவும் இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். பக்தி அவர்கள் மீது நாம் செலுத்தி வருகிறோம். அப்படிப்பட்ட பக்தியிலே எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் அருளாளர்கள் நாயன்மார்கள் இப்படி நமது நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே தோன்றி சித்தர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தோன்றி நமக்கு ஆன்மீகத்தையும் சொல்லி வைத்து வைத்திய முறையையும் சொல்லித்தந்து நமக்கு பக்தி வழியிலே செல்ல ஒரு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் நந்தனார். இந்த நந்தனார் யார்? அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். சோழ நாட்டை சேர்ந்த ஆதனூர் அருகிலே விவசாய தொழிலை கொண்டவர்களில் அங்கெல்லாம் வசித்து வந்திருக்கின்றார். சோழ நாட்டில் விவசாயம் தலைத்தோங்கிக்கூடிய நாள். அந்த குலத்தை சேர்ந்தவர் தான் நந்தனார். விவசாய ஆசிவார் அவர்களை அந்த இனத்தைச் சேர்ந்தவர் குலத்தை சேர்ந்தவர் தான் நந்தனார். மண்ணில் பிறந்த நாளில் இருந்து மகேஸ்வரன் மீது அளவு கடந்த அன்பை கொண்டிருந்தார். ஈசன் மீது பக்தி கொண்டிருந்தார். இறை தொண்டும் நாட்டி வந்தார். தம் குலத்தொழிலில் சிறந்து விளங்கிய நந்தனார் அதில் கிடைக்கும் வருமானத்தில் கோயிலுக்கு இறைவனுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி அதை படையல் செய்து வணங்கி வந்திருக்கின்றார் என்றாழ்வார். ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அழிக்கொண்டிருப்பவர் யோகி சிவம். அந்த காலத்திலே நந்தனாரின் குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட தகுதியற்றவர்களாக இருந்தால் குறைஞ்ச ஜாதிக்காரங்கள் தான் அதை உள்ளே செல்ல முடியாது. அரிஜனங்கள் அதில் முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். விவசாயத்தை நம்பி படைத்தவர்கள் அவர்கள் விவசாயம் செய்துதான் நாம் உண்மை உணவு நமக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு கோயிலே நுழைவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த சமயம் இதனால் அந்த நாள் ஆலயத்திற்கு செல்லாமல் வெளியே நின்று இறைவனை தொழுவார் வாழ்வார் ஆனந்த புத்தாடுவான். ஓ நமச்சிவாய. ஒருமுறை திருப்பெருங்கூர் திருத்தலத்தில் வீட்டியிருக்கும் சிவலோகநாதரை தரிசிக்க நந்தனார் எண்ணம் கொண்டார். கோவிலுக்கு தன்னால் எந்த திருப்பணியை செய்யவும் சித்தம் கொண்டிருக்கின்றார். அதன்படி திருக்கோவிலை சென்றடைந்தால் சிவலோகநாதரை கோவிலில் வெளியே என்று தரிசிக்க முயன்ற நந்தனாருக்கு இறைவன் எதிரில் இருந்த நந்தி தடையாக இருந்தது. பாருங்கள், நந்தனாருக்கு வழிவிட்டு நகர்ந்த நந்தி நந்தனாருக்கு வழிவரணுங்கிறதுக்காக சென்று இருக்கின்றார். நந்தி குறிக்க இருந்து சிவபெருமானை மறைக்க இவர் வணங்கும் பொழுது நந்தி என்ன செய்திருக்கிறது? இறைவனை நினைத்து ஒழுகினார் பக்தர்களை பக்தியை கண்டு உள்ளமகிழ்ந்த சிவபெருமான் உத்தரவுபடி நந்தி நகர்ந்தது சற்று நகர்ந்தே விட்டது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு செயல் அந்த இடத்திலே நடந்திருக்கின்றது. இப்பொழுது நந்தனார் இறைவனின் தரிசனம் கண்புலியிலே தரித்திருக்கின்றது. பக்தருக்கு எப்படி
அந்த சிவபெருமான் அவருடைய மகிமையால் சக்தியால் அந்த நாளுக்கு வழிவிட்டு நகர்ந்து நன்றி. ஓம் நமச்சிவாயம். சிவமே சிவனின் மீது பற்று கொண்ட நந்தனார் பிள்ளை சென்று இருமாலையும் தரிக்க வேண்டும் என்று ஆவல் அவருக்கு வந்துவிட்டது. அது பல ஆண்டுகளாகவும் முடியாத நிலையில் இருந்தது. நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு தன்னைத்தாலே இதன் காரணமாக நந்தனாருக்கு திருநாளை போவா என்று ஏற்பட்டது. எந்த திருநாளில் நம்ம போக போகிறோம் என்று ஆவல் ஏற்பட்டது. இந்த நிலையிலே ஒருமுறை திருவையாற தரிசனம் இறுதியாக முடிவடணும். இந்த நிலையிலே ஒருமுறை தில்லையம்பலியனை தரிசிக்கும் இறுதியான முடிவுடன் புறப்பட்டு சென்றது. தில்லையில் எவ்வளவு தில்லை எல்லையை அறிந்திருக்கின்றார் இந்த நந்தனார். அங்கே அந்தனர்கள் நடத்திய வேதியாய் இருந்த புகை மண்டலம் கோவிலே மூழ்கி இருக்கின்றது. அந்த காலத்தில் யாகங்கள் வேதியர்கள் செய்வார்கள். அவர்கள் செய்த யாகத்தினால புகை மண்டலமாக அந்த கோயிலை மூடியிருந்து இருக்கின்றனர். எந்த கோயிலே இல்லை கமலாச்சன். அந்த காஞ்சி கைலனானை தந்த கைலை மலையை நந்தனாருக்கு நெறிப்படுத்தியது. ஆனந்த கூத்தாடி வகைந்தான். இருப்பினும் கோயிலுக்குள் சென்று வழிபட முடியாத நிலை நினைத்து வருந்தியே இருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். ஆலயத்தின் கதவுகள் பக்தர்களுக்காக இரவு மகளும் எப்பொழுதுமே அந்த காலத்தில்தான் அப்படி வந்து இந்த காலத்திலே அரசனுடைய கைப்பா அதாவது அரசனுடைய பொறுப்பே இருக்கிறதுனாலே ஒரு 10 மணிக்கு மேல் 8 மணிக்கு மேல் தான் சாத்தி விடுவார்கள். பகலிலே 1 மணிக்கு சாத்தி 4 மணிக்கு திறப்பார்கள். இந்த காலத்திலாம் இரவும் பகலும் திறந்து அங்கே ஆபரணங்கள் அப்படின்னா கிடையாது. அந்த ஆபரணங்கள் இருந்தால்தானே அந்த கடல்கள் அபகரித்து செல்வார்கள். அதனாலே அந்த காலத்திலே அப்படி இருந்தது. இந்த காலத்திலே அங்கில உடல் முழுவதும் தங்க ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள் மயில ஆபரணங்கள்லாம் கொடுத்து இறைவனை அவருக்கு சாத்தி அல்லது மாலையாக சூழி மனமகிழ்ந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுதுதான் இந்த மாதிரி பகலில் 12 மணி 1 மணிக்கு சாத்தி விடுவார்கள். சாயங்காலம் 4 மணிக்கு தொடர்ந்து 9 மணிக்கெல்லாம் சாத்தி விடுவார்கள். ஓம் நமச்சிவாய். ஆலயத்தில் உள்ள கதவுகள் பக்தர்களுக்காக இரவு மகளும் தெரிந்திருந்த போயிருந்தது. சமூகத்தின் தீண்டாமை நோய் காரணமாக அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை. எனவே இறைவனை நினைத்து உள்ளம் ஒழுக தன் வேதனையை கூறி மந்தாகியிருக்கின்றார். உள்ளே சென்று வழிபட முடியவில்லையே இகனை என்று உளமாற நினைத்து இறைவனை அங்கே மந்தாகி இருக்கின்றார். அவரை பார்க்க முடியவில்லையே யாயன் பல நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து ஏதாவது வாய்ப்பின் உள்ளே செல்ல இயலாதா என்று காத்திருந்தார் அந்த நந்தனார். ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அருளி கொண்டிருப்பவர் யோகிசிவம். அப்போது ஒரு நாள் அவரது கனவில் ஈசன் நந்தா வருந்தால் எமது தரிசனம் உனக்கு கிட்ட வழி செய்கிறேன். இப்பிறவி நீங்களே அளவில் அணவிலை மூழ்கி 30 நாளும் 100 நூலுடன் என் முன் சேர்வா என்று கூறி மறைந்துவிட்டார். அந்த நீரிலே மூழ்கி 30 நூலுடன் நீ வருவாயப்பா தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று கூறி மறைந்துவிட்டார் அந்த வீரர். பின்னர் கோயில் பணி செய்யும் அந்தனாரின் தலைமையிலும் தோன்றிய இறைவன் என்னை வழிபட்டு மகிழும் நந்தன் திருக்குளத்திலே தோன்றியவன். திருக்குளத்திலேயே அவன் தோன்றியவன் அப்பா. அவனுக்கு தரிசனம் நான் கொடுக்க வேண்டும். திருமனதில் புறத்தே அவன் படுத்திருக்கின்றான். வெளியிலே படுத்து கொண்டிருக்கிறான் அப்பா. நீவே அவனை அழைத்து வந்து தீயடை செய்து
என் சன்னதிக்கு அழைத்து வார்கள் என்று ஆணையிட்டு இருக்கின்றார் அந்த அந்தணர்களுக்கு ஈசன். உள்ளே போக முடியாதல்லவா, முப்பது நூலோடு உன்னை நான் காட்சி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். சிவபெருமான் அவளை தீயிட்டு தீயில் குளித்து அவளை சோதனை செய் என்று ஆணையிட்டு இருக்கின்றார் ஈசன். மறுநாள் காலை பொழுது சில்லைவாழ தினர்கள் மகிழ்ச்சியோடு எழுந்து பருமன் பரிமம் பணி அமர்ந்து மதிலின் மருந்தே வந்தார், புறத்தே வந்தார்கள். மருத்துவர்கள் அது புறத்து வழியே வந்திருக்கின்றார்கள். எவன் எம் பெருமானும் நினைத்து உருவம் நம்மனால் அணுகி நம்பளத்தரசர் ராணியை நிறைவேற்ற நாங்கள் வந்துள்ளோர் அப்பா அந்தனர் நந்தனாரே என்று சொல்ல, பெருமாள் படித்ததற்கு ஏற்ப நீங்கள் மூளையில் எழுந்து எழுந்திருக்க தீமூட்டி இருக்கின்றோம். தீயையை மூழ்கி எழுந்திருக்கவே தீயெல்லாம் மூட்டி இருக்கின்றோம். நீங்கள் நெருப்பினை மூழ்கி எழுக என்று வேண்டிக் கொண்டார்கள் அந்த அந்தனர். பாருங்கள் பக்தனுக்கு வந்த சோதனையில் எவ்வாறு இருக்கின்றது என்று பாருங்கள். காந்தபுலம் பின்தங்கிய புலம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவருக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது பாருங்கள். அந்த ஈசன் அருள்கிறான், எம்மை பூஜிப்பவனுக்கு ஜாதி மதம் கிடையாது என்று சொன்னேன். அவ்வாறே நெருப்படி முடித்து மூழ்கி எழுந்தார் நந்தனார். பால்கு ஒன்றும் ஏங்கும் திருவெண்ணீரும் ஒளியுடன் ருத்ராட்ச பாலையும் உப்பயனும் விளங்கிய தூய முனிவரை போல் சடை முடியுடன் வெளியே வந்தார் அந்த நந்தனார். தீரை முழுவனா வந்து யார் உழைப்பா கறி சாம்பலாகி விடுவார். இவர் எப்படி வெளியே வராரு? அதான் ஈசனுடைய ஆளு. நந்தனாரை நல்ல உள்ளத்தில் கண்டு நிறைவாழ் நந்தனார்கள் அகம் சென்றார். ஈசனே ஏற்றுக்கொண்டார் அல்லவா, நம்மளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனசு அவர்களுக்காக மகிழ்ந்து விட்டது. அவரை வாழ்த்தி வணங்கினார்கள். சிவகணங்களும் வேதம் முழங்கின. நான் மறை ஒழித்தன அந்த வழிகாட்டிய நந்தனார் முன் சென்றார். கரங்கள் குவித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டு காளியின்ற குத்த திருமானி திருமுன் என்றார். அவர்கள் திரும்பவே இல்லை, இறைவன்கள் ஐக்கியமாகிவிட்டார். அந்த கணம் முதல் அவருக்கு பிரவேசம் கிடைத்து விட்டது. அக மகிழ்ச்சியோடு அந்த அந்தனர்கள் அழைத்து சென்ற இறைவனை இறை நடராஜரை வணங்க அங்கே இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார் என்றார். அவர்கள் அவருக்கு முக்தி கொடுத்து அனுப்படுத்தியிருக்கின்றான் சிவபெருமான். ஆக நந்தனாருக்கு வழிவிட்டு நகர்ந்த நன்றி சிவகோத்திரம். சிவகோத்திரம் வந்து அதன் ஜாதி மதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஈசன் இவருக்கு அனுபவித்து தன்னிடமே ஐக்கியமாகிக் கொண்டார் அந்த சிவபெருமான். நந்தனாருடைய புகழ்வாழ்வை ஈசனுடைய புகழ்வாழ்வை என்று கூறிக்கொண்டு இந்த உலகில் இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். யோகிசிவம் இதை உங்களுக்கு அருளியவர் யோகிசிவம். ஆக இந்த மாதிரி நாம் எத்தனையோ கதைகள் ஈசன் திருவிளையாடுவதே நாம் அறியலாம். ஈசன் வீட்டுக்கும் அன் சுதந்தான், அவன் பிறமறி வட்டான், வயல் விட்டான். இப்படி எத்தனையோ கதைகள் இருக்கின்ற திருவிளையாடல் புராணத்திலே அதுவே இதுவும் வந்து வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுபம் 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 so,